அரக்கோணம் இளைய பாரதி ஒரு சற்று கடினமான கேள்வி எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்றுதான் இனிய திருக்குறிலும் போதிக்கப்படுகிறது எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் தான் என்று பகவத்கீதையிலும் போதிக்கப்படுகிறது நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் என்று கிறிஸ்தவத்திலும் போதிக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு உலகளாவிய நாட் ஓன்லி இந்தியா உலகளாவிய முடிவுகளில் ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஒரு கார் குண்டு வெடிப்பு அல்லது ஒரு குண்டு வெடிப்பு அல்லது ஒரு மார்க்கெட்டில் ஒரு குண்டு வெடிப்பு அல்லது வெகுஜன மக்கள் திரளுகின்ற ரயில்வே ஸ்டேஷன் குண்டு வெடிப்பு அல்லது தாஜ் ஹோட்டல் வெடிப்பு இப்படி பல்வேறு தீவிரவாத செயல்கள் ஏற்பட்டு நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லா மதத்தை சேர்த்து இந்து முஸ்லீம் பார்சி கிறிஸ்தவ ஜெயின அனைத்து சோதர்கள குழந்தைகள் இருந்து அந்த அப்பாவிகள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அந்த உலகளாவிய ஈராக் முதல் பாகிஸ்தான் வரை காஷ்மீர் முதல் இன்றைக்கு மற்ற அனைத்து நாடுகளும் ஒட்டுமொத்தமாக அந்த தீவிரவாதத்தை செய்த குற்றவாளிகளை கைது செய்து அடைத்து வருகின்ற பொழுது தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமிய சகோதரருடைய பெயரில் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக மிகவும் இளம் வயதுடைய வாலிப பிள்ளைகள் தான் அந்த குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்களோ அல்லது பொருத்தப்படுகிறார்களோ காட்டப்படுகிறார்களோ இது வருத்தமான ஒரு செய்தி இதற்கு உண்மையிலேயே இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கப்படுகின்ற இந்த மார்க்கத்தில் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்று வலியுறுத்தி சொல்லப்படுகின்ற எல்லா பெருமைக்கும் அல்லாவுக்கே என்று சொல்லுகின்ற அற்புதமான ஒரு சித்தாந்தத்தையும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை கெட்டு போவன் விட்டு கொடுப்பதில் என்ற தாரக மந்திரத்தை இந்த உலகத்துக்கு தந்த அந்த அற்புதமான ஒரு இஸ்லாம் அந்த மதத்திலே இப்படி அதிகமான ஒரு தீவிரவாதிகள் உருவாகுகின்ற காரணம் என்ன அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இருப்பது வேதனையாக இருப்பது என்பதை தயவு செய்து ஐயாவர்கள் நேரடியாக விளக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் ரொம்ப ஒரு தேவையான ஒரு அவசியமான ஒரு கேள்வியை இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இப்போ இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் பிரிச்சு பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது என்னென்னு கேட்டால் இந்த தீவிரவாத செயல்கள் நடக்குது நாட்டில் உலகம் முற நடக்கிறது இந்த நடக்கிறதுல முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அது ஏன் முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதில் ஒரு அம்சம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க மீடியாக்கள் செய்யக்கூடிய மேற்கத்திய மீடியாக்கள் செய்யக்கூடிய ஒரு சதி வேலை இது உண்மையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா நாடுகள்லையும் எல்லா சமுதாய மக்கள்லையும் அவங்கவுங்க சதவீதத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் அவங்களெலாம் செய்யும் பொழுது மதத்தோடு சேர்த்ததை சொல்ல மாட்டாங்க முஸ்லீம்கள் யாராவது அதை செய்யும் பொழுது தான் இஸ்லாத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க அவன் இஸ்லாத்துக்கு செய்ய மாட்டான் லோக்கல்ல உள்ள ஒரு பிரச்சனைக்காக ஒரு விஷயத்தை எடுத்தானே ஆனால் அதுக்கு என்ன பேர் வந்துடும் என்று கேட்டால் முஸ்லீம் தீவிரவாதிங்கிற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்துறது எல்லா மீடியாக்களும் அது மேற்கத்திய உலகத்தினுடைய ஒரு சதியில பயன்படுத்துறாங்க ஆனால் உண்மையில பாத்தீங்கன்னு சொன்ன நம்ம நாட்டில் எடுத்துக்கணும் இந்தியாவுல இருந்து போகமே இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நடந்த தீவிரவாத செயல் எடுங்க அதிகமான தீவிரவாத செயல்கள் வந்து பீகார்ல நடந்திருக்கிறது அதில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா அந்த 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 தீவிரவாத செயலுக்கு முஸ்லீமாக பொறுப்பு ரன்வீர் சேனாண்டா அது முஸ்லீமா நக்சலைட்டுன்னு அவங்க முஸ்லீமா மாவோயிஸ்டுன்னு அவங்க முஸ்லீமா அப்போ வந்து பீகாரில் நடக்கக்கூடிய இதே மாதிரி போலீஸ்காரங்களை கொள்வது குண்டு வைக்கிறது ஜீப்பு அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்தில் அந்த மாவோயிஸ்டுகள் மாவோயிஸ்ட்டுகள் வந்து சில மாவட்டங்கள் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் உள்ள நுழைய இயலாது அந்த மாதிரியான நிறைய இப்போ நீங்கள் என்ன தீவிரவாதம் குண்டுவெடிப்பு அதை ரயில் கௌ கவுக்குறன்னு சொல்கிறீங்களோ இதுகளெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது அஸ்ஸாமில் உல்ஃபா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது மாதிரி மேகாலயாவில் நாகாலாந்தில் உலகம் உலகம் இந்தியா முழுசு நீங்கள் எடுத்து ஆனால் இந்த மாதிரி ஆயுதங்களை கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக பொது சொத்துக்களுக்கு எதிராக தங்களுடைய அந்த வன்முறையில் ஈடுபடுவது வந்து எல்லாத்தையுமே இருக்கிறது முஸ்லிம் நான் மறக்கலை ரெண்டாவது வர்றேன் அப்ப அனைவர்டையும் இருக்கும் பொழுது அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்களோ அதோட சேர்த்து யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இப்ப ஆந்திராவில் செய்யக்கூடியவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா பீகார்ல இருக்கிறவனுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா அப்ப அஸ்ஸாம்ல இருக்கிறவனுக்கு ஒரு மதம் இருக்கு அந்த காரியத்தை செஞ்சான மதம் இல்லாம யார் இருக்கான் எல்லாரும் மதத்தை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஆத்திகர்களா தான் இருக்கிறாங்க அப்ப ஏதாவது ஒரு மதத்தை தான் அவங்க இருப்பாங்க ஏன் அதோட சேர்க்கறது இல்லை இலங்கையில விடுதலை புலிகள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நமக்கு அது போராட்டமாக இருந்தாலும் இலங்கை அரசின் பார்வையில் அது என்னது அது ஒரு தீவிரவாத செயல் தமந்திரியை கொள்வது குண்டு வைக்கிறது அதெல்லாம் அந்த அரசாங்கத்தினுடைய பார்வையில் எடுத்து எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அது ஒரு தீவிரவாதம் தான் அது வந்து அவங்களும் வந்து பிரபாகரன் எந்த மதத்துக்காரரு அப்படின்னு சொல்லி அந்த மதத்தோடு சேர்த்து சொல்லுவாங்களா இயக்கத்தோடு சொல்லுவாங்களா இயக்கத்தோடு தான் சேர்ப்பாங்களே தவிர மதத்தோடு என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்கவே மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் உலக அளவுல எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அதிகமான வன்முறைகளும் தீவிரவாதிகளும் உலகத்தை அழிக்கிறதுல ஈடுபட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மேற்கத்திய ஆட்சியாளர்கள் தான் அப்ப உதாரணமா இங்கிலாந்து பிரிட்டன் இருக்கு இந்த பிரிட்டன் எங்க இருக்கிறது அவன் பாட்டுக்கு பிரிட்டன்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே அவன் என்ன பண்றான் பிரிட்டன் விட்டு இங்க வரைக்கும் வர்றான் பாதி உலகத்துக்கு வர்றான் அவ்வளவு வன்முறையில வர்றான் வியாபாரிகள் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள நுழைந்து கொண்டு பீரங்கியும் இந்த துப்பாக்கியும் தயாரிக்கிற டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்ததை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குறுநில மன்னர்களையும் பெரிய பெரிய ராஜாக்களையும் அடிமைப்படுத்தி அவங்க சமஸ்தானத்தை கைப்பற்றி கொண்டு அவங்கள்ட்ட கப்பம் வாங்கி கொண்டு தன்னுடைய ஆளுகையின் கீழே வந்து பாதி உலகம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்கிறான் அவ்வளோ வன்முறைகளை வந்து இன்னொரு முன்னொரு நாட்டில் புகுந்து கட்ட விழுத்து விட்டானா இல்லையா அவன் ஒரு பக்கம் வந்தான் அவனு அவனு யாராக இருக்கிறான் அவன் முஸ்லீமாக இல்லை அவன் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான் அப்ப வந்து என்ன செஞ்சாங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணினார்கள் அப்படி வந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பல ஏக்கர் நிலங்களை வந்து சர்ச்சுகளுக்குன்னு கொடுத்தாங்க அதனால கிறிஸ்தவர்கள் யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல வெள்ளக்காரங்காலத்துல சுதந்திர போராட்டத்தில் எல்லா மதத்தங்களும் ஈடுபட்டார்கள் கிறிஸ்தவ சமுதாயம் ஈடுபடலைங்க அவங்க ஆட்சியில் இருந்த காரணத்தினால அவங்க சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்களிப்பு செய்யலை அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்ப ஒரு மதத்தை வந்து பரப்புவதற்காக வேண்டி இந்த மாதிரி நாடுகள் பிடிக்கிற வேலையை செஞ்சாங்களே இது ஏன் ஒரு தீ மத தீவிரவாதம் சொல்ல காணா வெள்ளக்காரன் நிறத்தை வச்சுதான் சொல்றீங்களே தவிர அது ஏன் ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு தாக்குதல் அத்தீவிரவாதம் என்று ஏன் நம்ம எடுத்துக்கொள்ளல அவன் ஒரு பக்கம் வந்து இருக்கிற நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரெஞ்சுக்காரன் முடியாது அதுவும் நம்ம உலகத்து புறம் குறி வச்சு அவங்க வேலையை என்னது அங்கே லண்டன்ல உட்காந்து நீ ஆட்சி பண்ணிட்டு இருப்பியா நீ ஏண்டா இந்தியாவுக்கு வர்ற அதே மாதிரி என்ன செய்யறான் பிரெஞ்சுக்காரன் ஒரு பக்கம் ஒடியாரு அவன் யார் பிரெஞ்சுக்காரன் யாரு அவனும் இதே தான் பிரெஞ்சுக்காரன் யார் முஸ்லீமா அப்ப பிரெஞ்சு அரசு அவன் இந்த மாதிரி உலகத்தையெல்லாம் எல்லாம் கட்டியால் நினைக்கிறான் அது மாதிரி டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியில வந்து கோட்டையெல்லாம் வச்சிருக்கிறான் அவன் எதுக்கு இங்க வந்தான் அவன் தரங்க டச்சு எங்க இருக்குது இங்க டென்மார்க் சொல்றாங்க இல்லையா அந்த டச்சில இருந்து என்ன பண்றான் இங்க இந்த தரங்கம்பாடி கோட்டை இருக்குது பக்கத்துல காரைக்கால் பிரெஞ்சுக்காரன் கையில வச்சிருந்தான் இங்கே வந்து நம்ம இது இப்படிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாஸ்காட இருந்து எல்லாருமே இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் புகுந்து ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வன்முறை வெறியாட்டம் மாடி இவ்வளோ தீவிரவாதம் செஞ்சாங்களே அதுக்கே மதத்தின் கலர் வரல அந்த காலத்து ரோமில் இருந்து ஆரம்பிக்கிறது ரோமாபுரி சக்கரவர்த்திங்கிறான அவன் இத்தாலியில் உட்கார்ந்துருக்க வேண்டியதான ரோமாபுரிலேருந்து சிலுவை போர்னு பேரை போட்டுக்கொண்டு அந்த சிலுவையை பரப்புறதுங்கிற ஒரு பேர்ல வந்து உலகம் போற அவனும் போனான் உலகத்தில் மாபெரும் நபிகள் நாயகம் காலத்தில் எல்லாம் பாதி உலகம் அவங்க கையில் வச்சுருந்தான் யாரு ரோமாபுரி இத்தாலி இருக்கிற ரூம் இந்த ரோம சாம்ராஜ்யம் அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ கூட எடுத்துக்கொள்ளுங்களேன் இந்த அமெரிக்கக்காரன் உள்ள நுழைஞ்சி போடாத ஆட்டம் எங்கேயாவது இருக்குதா அவன்லாம் யாரு முஸ்லீமா அப்போ அவர்கள் மீது என் மதத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் அமெரிக்காவில் உள்ளவர்களுக்கு ஒரு மதம் இருக்குமா இல்லையா அந்த மதத்தோடு நம்ம யாராவது சேர்த்து பேப்பரில் வருதா நியூஸ் வருதா அதுவே ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க முஸ்லீம் தீவிரவாதிட்டு பண்ணிடுறோம் அது என்ன மேட்ருன்னு கேட்டால் அந்த மேற்கத்தியவாதிகள் தங்களுடைய அந்த தீவிரவாத அந்த வீரியத்தை குறைப்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் எதையாவது செய்வார்களே ஆனால் அதோட மட்டும் தீவிரவாதிங்கிற பட்டத்தை சேர்த்து 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 அப்படியே மனசில் பதிய வச்ச காரணத்தினால் முஸ்லீம் தான் இதை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனால் முஸ்லீமும் செய்கிறான் எப்படி சொல்லணும் முஸ்லீம்லையும் நாளுக்கு இருக்க இருக்கிறான் இந்துலையும் நாளை இருக்க இருக்கிறான் கிறிஸ்தவர்களையும் நாளைக்கு இருக்க இருக்கிறான் மத்த கிரிக்கன் ஊழல் வந்து வெறுங்க இருக்கிறாங்க முஸ்லீம் மட்டும் முஸ்லீம் இருக்குங்கிறாங்க நேற்று என்னது அந்த கிற்கனை இந்த கிற்கன முஸ்லீம் இருக்கிறாங்க இப்படி சொல்லி 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 பதிய வச்ச காரணத்தினால இவங்க ஏன் இப்படி பண்றாங்க மக்கள் மத்தியில் உண்டாகிவிட்டது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் இதை இந்த வித்தியாசம் சிந்திச்சு நீங்க பார்க்கணும் உலகம் பூரா ஆட்டி படைச்சது யாரு உலகத்தை எல்லாம் கையில எடுத்தது யாரு நாங்க இருக்கிற அந்த சதா மூசை ஒன்னு அப்பாய் ஒரு நான் மனசனை புடிச்சு தூக்குல போட்டது யாரு அதே ஆப்கானிஸ்தான்ல போட்டே ஏதாவது ஒசாமா இருந்தா போனா குண்டு வச்சா வர்த்தக மையத்தை தகர்த்தான்னு சொல்லி சொன்ன ஒரு காரணம் தொலைஞ்சிட்டு போ ஈராக் என்ன பண்ணா அங்கே எதுக்கு நீ போன அங்கே எது குண்டு போட்டு அப்பாய் மக்களை எல்லாம் அழிச்சா அது தீவிரவாதம் இல்லையாப்ப இன்னொரு நாட்டுல போய் ஒரு நாட்டுக்காரன் வந்து அந்த நாட்டு குடிமக்கள் மீது குண்டை போட்டு கொள்றது வந்து கிளைடர் குண்டு எல்லாம் இல்லையா அந்த மாதிரியான கொத்து குண்டுகள் கொத்து குண்டுகளை போட்டு மக்கள் அழிச்சானா இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் எது இப்ப இப்ப நடந்துச்சு இதுக்கே ஒரு மத தீவிரவாதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு பூகம்மம் ஏற்பட்டு பக்கத்துல ஹைதிங்கிற ஒரு சின்ன ஒரு தீவுல பூகம்மம் ஏற்பட்டு மூணு லட்சம் வரை இன்னைக்கு காலி ஆகிட்டான் அதுக்கு எல்லா நாட்டுக்காரனும் வந்து நிவாரண உதவி அனுப்புறான் அமெரிக்காக்காரன் ராணுவத்தை அனுப்புறான் எல்லா நாட்டுக்காரன்னு அந்த நாட்டுக்கு உதவிகளை பணமாகவும் பொருளாகவும் அரிசியாகவும் பருப்பாகவும் அது மாதிரியான உடைகளாகவும் மருந்துகளாகவும் அத்தியாவசிய பொருள்களாகவும் அனுப்பிட்டு இருக்கிறான் அமெரிக்கக்காரன் என்ன பண்ற ஆண்டு கேட்டால் ராணுவத்தை அனுப்புகிறோம் கைப்பற்றிருக்கு ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம கையில எடுத்துக்கொள்ளணும் அப்ப நீ என்ன யோசிச்சு பார்க்கணும் இது வந்து எல்லாரும் தான் செய்யறானுவோ இது வந்து உருத்த மேலாம் சொல்ல இயலாது ஆனால் முஸ்லீம்கள்ல நாலு பேர் செய்யும் பொழுது இப்படி வந்து விடுகிறது என்பதை முதல்ல நீங்க நீங்க சிந்திச்சு நீ பார்க்க நாட்டில் நடந்த தீவிரவாதம் அப்படி பற்றியெல்லாம் லிஸ்டை போடுங்க நான் அவ்வளோ வேணாங்க உங்களுக்குலாம் தெரிஞ்சதை வருவோம் இந்த பாபர் மசூதி பிரச்சனை இருக்குது அதை வந்து ஒரு சட்டப்படி தான் எதையுமே நம்ம நாட்டில் செய்யணும் இந்துவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு அரசியல் சட்டம் இருக்குது நமக்குண்டு இந்திய சிவில் சட்டம் இருக்கிறது கிரிமினல் சட்டம் இருக்கிறது இது சிவில் சட்டத்தில் வரக்கூடிய ஒரு மேட்ரு சொத்து யாருக்கு உரியது என்பது அது சிவில் சட்டத்தின்படி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு வழக்கு இது அவங்கள கையில் எடுத்தது பயங்கரவாதமா இல்லையா அதுக்கு ஊர்வலம் போனது பயங்கரவாதமா இல்லையா உங்களுக்கு உரியதுன்னா கோர்ட்டில் கேச போட்டு உங்களுக்கு ஆகிட்டு போங்க யாரும் கேட்க போறது இல்லை அப்ப நாட்டுக்கு சட்டம் இருக்கா இல்ல நீதிபதி முஸ்லீமா நீதிபதியா இருக்கிறான் அரசியல் சட்டப்படிதானே தீர்ப்பளிக்க போறான் அதுக்கு பொறுமையாக இல்லாமல் அவங்களே கையில் எடுத்து ஊர்வலம் போய் எல்லா இடத்துலையும் தகராறு உண்டாக்கி கலாட்டா உண்டாக்கி நிறைய உயிர்களை பழி வாங்கி கடைசியில் அந்த பள்ளிவாசலையும் இடிச்சு ஒரு நாட்டையை அணகலமாக்குனாங்கல்ல அவர்களை அவர்களை வந்து ஏன் வந்து அந்த மாதிரி சேவகர்கள் எல்லா மீடியாவும் சொல்றாங்க எல்லா மீடியாக்களும் எப்படி வருது அது சேவகர்களால் இடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அதுப்ப அதுக்கு பேர் சேவை இதுக்கு பேர் முஸ்லீம் தீர்வாதமா அதுக்காவது மதத்தை சேர்த்துக்கள்மா இல்லையா அதுக்கும் கூட சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன என்ன வழங்கணும் எல்லார்ட்டையும் நாளுக்கு இருக்க வந்து பண்ண தான் செய்யறான் ஆனால் அதை வந்து முஸ்லீம் செஞ்சா மாத்திரம் மத இதை பயன்படுத்துறாங்க என்பது ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது என்னன்னு கேட்டால் இந்த தீவிரவாதிகளில் இப்போ அதிகமாக இந்த பெயர்கள் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த அமெரிக்கா வந்து சில நாடுகளின் மீது போய் ஆக்கிரமிப்பு செய்யறான் ஆக்கிரமிப்பு செய்கிற நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகளா இருக்குது நல்லா கவனிக்கணும்

இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு ஜனநாயக வழியில அந்த மாதிரி என்ன செய்யறது போராட்டம் அது ஒரு வகையாக நடந்தது யார் வழி காந்தி வழி அதை விட்டுருங்க இந்த காந்தி வழி இல்லாம வேற வழியில நடஞ்சா இல்லையா சுபாஷ் சந்திரபோஸ் வழி பகத்சிங் வழி ஆஸ்துரைய கொன்றான யாரே வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் வழி எல்லாம் என்ன வழி சுடு வெள்ளக்காரன சுடு வெள்ளக்காரன கொள்ளு ரயில கவுத்து அதை பண்ணு அப்படி சொல்லுமா இல்லை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வரைக்கும் அதை செஞ்சவர் தானே அப்ப அந்த மாதிரி ரயில கொளுத்தன வருதுன்னா அவர் வெள்ளக்காரங்காலத்துல அப்ப நம்ம என்ன பாக்குறோம் நம்ம நாட்டில் ஒருத்த உள்ள நுழைந்து விட்டானையானால் அவனை விரட்டுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தீவிரவாதம் அல்ல அப்ப ஏன் அவங்களை பகத்சிங் நீங்க செல வைக்கிறீங்க பகத்சிங் வீரத்தை போட்டுறீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து எல்லா பள்ளிக்கூட பாட புத்தகங்களையும் அவர் தேசிய தலைவராக சித்தரிக்கிறீங்க அவர் ஆயிரம் தானே தூக்குனாரு ராணுவத்தானே அமைச்சாரு வெள்ளைக்காரனை சுட்டு தானே கொண்டாரு சொத்துக்களை தானே சேதப்படுத்தினாரு எதெல்லாம் நீங்க பயங்கரவாத செயல்னு சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சவர் யாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் இன்னைக்கு பெரிய ஹீரோவான மதிக்கிறோமா இல்ல ஏன் மதிக்கிறோம் எதுக்கு செஞ்சாருன்னு பாக்குறோம் நாட்டு மக்களே போய் அழிச்சார் அவரு நீ யாரா அங்க இங்கிலாந்துல இருந்து வந்து எங்க நாட்டு ஆள்றதுக்கு நீ யாரா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிச்சானே ஆனால் அவனை விரட்டுறதற்கு ஆயுதம் தூக்கினால் அது தீவிரவாதம் இல்லை இப்போ நான் சொல்றேன் நாளைக்கு அமெரிக்கா இந்தியா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டான் அப்ப நானும் ஆயுதம் தூக்கணும் நீங்களும் தூக்கணும் அந்த ஆயுதம் எதை தீவிரவாதம் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும் நம்ம செஞ்சு ஆவணு அவன் விரட்டணு நம்ம நாட்டை கைப்பற்ற நீ யாரான்னு கேட்கணு அதுக்கு பேர் தீவிரவாதம் கிடையாது விடுதலை போருக்கு பேர் என்ன இல்லை தீவிரவாதம் கிடையாது இப்போ நீங்க எடுத்துக்கிறீங்க ஈராக்கில் அவன் வந்து போராடுறான் இஸ்லாத்துக்கா போராடுறான் கிடையாது நீங்க விளைக்கிறீ அவன் பேரு முஸ்லீமா இருக்கிறது அவன் இஸ்லாத்தை பரப்புறதுக்காகவோ இஸ்லாம் மார்க்கத்தை அவன் போராடவில்லை இஸ்லாம் இல்லை சொல்ல போனான் ஈராக்கில் அவங்கிட்ட தொழுகை கிடையாது அவங்கிட்ட இஸ்லாமிய எந்த ஒரு நெறிமுறையும் கிடையாது அவன் என்னது எங்க இதான் மேட்ரு எங்க நாட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு நீ என்னடா நாட்டாம பண்ற அப்ப அது வந்து உரிமை போறதான் நடந்துகிட்டு இருக்கிறது

நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம்ல நம்ம நாட்டில் இந்த மாதிரி புகுந்தார்களே ஆனால் அவர்களை விரட்டுவதற்காக வேண்டி நம்மெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவன் செய்கிறான் நம்ம ஏற்கனவே செஞ்ச காரியம் நம்ம செஞ்சு அவனுக்குலாம் வந்து தியாகி பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் யாருக்கு இன்னும் சொல்லப் போனால் வி வாஞ்சிநாதன் பேரில் ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கிறோம் வீர வாஞ்சின்னு சொல்லி மணியாச்சி இருக்க அந்த மணியாச்சிக்கு பேர் இப்போ என்ன வீர வாஞ்சி ஏன் அந்த பேரை மாத்தினீங்க அவன் வந்து ரயிலில் போய் ஆஸ் துறையை போய் சுட்டு கொன்றான் ஒரு துறையை ஒரு துறைனா கலெக்டர் மாதிரி அந்த கலெக்டர் மாதிரி தகுதியில் ஒரு ஒரு ஆளை என்ன செஞ்சாரு வாஞ்சிநாதை வந்து ரயிலில் போய் சுட்டு கொன்றாரு அந்த சுட்டு கொன்ற இடம் அந்த இடம் மணியாச்சி அதனால அந்த இடத்துக்கு போய் பேர் என்ன வீர வாஞ்சி வீரன் அது வீர வாஞ்சி வீர வாஞ்சிநாதன் சொல்லி அவன் பேரில் ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறோம் என்று சொன்னால் அப்போ தீவிரவாத மாதிரி சுட்டு கொண்ட வேலையை தான் அவர் செஞ்சாரு எதுக்கு சுட்டு கொண்டாரு அதுதான் பார்க்கணும் சுட்டு கொண்டாருன்னு பார்க்க கூடாது எதுக்கு சுட்டு கொண்டாரு நாட்டுக்காக சுட்டு கொண்டாரு அப்ப நாட்டுக்காக வேண்டி சொத் தன்னுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக வேண்டி சுட்டு கொன்றால் அதுக்கு பேர் தீவிரவாதம் கிடையாது இன்னைக்கு ஆப்கானில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் ஈராக்கில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு செய்யவில்லை இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு செய்யவில்லை இஸ்லாத்தை பரப்புறதுக்கு செய்யவில்லை இஸ்லாத்தை மேலவங்க செய்வதற்கு செய்வதில்லை வேற எதுக்கு செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய செயல்களால் அமெரிக்காக்காரன் பாதிக்கப்படுற மாதிரி முஸ்லீமும் பாதிக்கப்படுறாங்க அவங்க செயல்களால் ஈராக்கில் உள்ள குண்டு வெடிப்புகளால் அமெரிக்காவை தான் குறிவைச்சு அடிக்கிறாங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற முஸ்லீம் அடிக்கிறான் அப்ப மத மத அடிப்படையில் பார்க்கலன்னு தான் நடத்தும் அப்போ அமெரிக்காவையும் அடிக்கிறான் அங்க கொல்லப்படுறவன்லாம் யாரு அமெரிக்காக்காரன் இல்லட்டா முஸ்லீம் ஈராக்கை சேர்ந்த முஸ்லீம் அப்ப அந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த ஒரு எல்லை கூட விளங்கி கொள்ளணும் அப்ப ஏன் முஸ்லீம் பேர் அடிக்கடி வருதுன்னு கேட்டால் முஸ்லீம் நாட்டில் ஆக்கிரமிச்சிருக்கிறான் அமெரிக்காக்காரன் நாளைக்கு இந்தியாவை ஆக்கிரமிச்சான்னு சொன்னா அதுக்குள்ள தகுந்த மாதிரி நம்மளோட பேர்லாம் வர ஆரம்பிச்சேன்னு ராமசாமி கந்தசாமியெல்லாம் வருவீங்க இந்தியாவை ஆக்கிரமிச்சான்னு சொன்னா ஈராக் ஆக்கிரமிச்சு அவன் தான் அப்துல் காதரி இப்ராஹிம் தான் நிற்பான் காலத்தில் இது ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம் அப்போ ஒன்று இந்த முஸ்லீம் மாதிரி எல்லாரும் ஈடுபடுற ஆண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த முஸ்லீம்கள் செய்யக்கூடியது அதிகமாக இருக்கிறாங்கிறல்ல அது காரணம் அவன் தேச விடுதலைங்கிற அடிப்படையில் சில காரியங்களை அவன் செய்கிறான் அதை நீங்கள் விளைக்கணும் இப்போ காஷ்மீரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க முஸ்லீம்கள் ஏதாவது செய்யக்கூடிய விஷயம் என்றால் காஷ்மீர் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் காஷ்மீர் இந்த காஷ்மீர் கூட என்ன பிரச்சனை அது கூட மதத்துக்கு அவன் செய்யறான் கிடையவே கிடையாது அதில் உள்ளவர்கள்லாம் மதத்தை வந்து பேண்ட ஆளுக்கள்லாம் கிடையாது குரான் படி நடக்கிறவர்களே கிடையாது குரானுடைய போதனைகளை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவர்களும் கிடையாது அவங்க செத்து போன ஆளுகளை வணங்கக்கூடிய தர்கா கட்டி வச்சு வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் அது அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்போ அவங்க எதுக்கு இந்த காஷ்மீரில் பிரச்சனையாக்குறாங்க என்று கேட்டால் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தான் சரியா பாகிஸ்தானுக்கும் கொடுத்தான் பாகிஸ்தான் பிறந்தது அந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு நாடாக பாகிஸ்தானாக இருந்தது அதுக்கு சுதந்திரம் கொடுத்தான் காஷ்மீர் நடுவில் இருக்குல்ல அதுக்கு வந்து தனி சுதந்திரம் தான் கொடுத்தான் வெள்ளக்காரன் போகும் பொழுது இந்த காஷ்மீரை வந்து இந்தியாவில் சேர்த்துட்டவன் போகல காஷ்மீரை வந்து பாகிஸ்தான்ல சேர்த்துட்டு போகல காஷ்மீர் ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தால் நாடு விட்டு போனான் நல்லா விளைக்கணும் அப்போ இந்தியா ஒரு நாடு காஷ்மீர் ஒரு நாடு பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு சொன்னால் வெள்ளக்காரன் போனான் வெள்ளைக்காரம் போகும்போதே அந்த காஷ்மீர் எங்கிட்டு தரல அங்கிட்டு அவன் அது நடுவில் வச்சுட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க பாகிஸ்தான்காரன் பக்கத்தில் இருந்த நல்ல வளமான ரோஜாப்பு அது மாதிரி வந்து குங்குமப்பு தேயிலை இது மாதிரி ஏலக்காய் விலை உயர்ந்த பயிரெலாம் அங்கே உற்பத்தி ஆகும் அது பணப்பயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு உயர்ந்த மலை பிரதேசமாக இருந்த காரணத்தினால இந்தியாவுக்கு அதன் மேலே ஒரு கண்ணு பாகிஸ்தான் காரணம் ஒரு கண்ணு அவன் என்ன அப்போ ராஜா யாரே காஷ்மீருடைய ராஜாவாக ஹரிசிங்னு ஒருத்தர் இருந்தார் ஹரிசிங்னு இந்து மன்னர் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு மாநிலம் ஆனா ராஜா யாரே இந்து ராஜா அப்ப ஹரிசிங் ஒரு ராஜா என்ன செஞ்சாரு அப்ப மன்னராக இருக்கிறார் அவருடைய மகன் தான் அப்ப கரம்சிங் போயிருக்காரு காங்கிரஸ் எம்பியா இருக்காரு கரம்சிங் அவர் அப்ப இந்த ஹரிசிங் மன்னரா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான் பாகிஸ்தான் பாதி காஷ்மீர் அவன் பிடிச்சிக்கிட்டான் ராணுவ தனிப்பி வெள்ளைக்காரன் விட்டு போன பிறகு அந்த அவன் ஆசாத் காஷ்மீர்னு அவன் சொல்லுவான் நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம சொல்லுவோம் அவன் என்ன செய்வான் சுதந்திர காஷ்மீர் மாத பாதி காஷ்மீர் அவன் கையில் எடுத்துக்கிட்டான் மீதி காஷ்மீரையும் கொடுத்துருக்க கூடாது அவர் என்ன பண்ணார் ஹரிசிங்கே நேரிட்ட வந்து உதவி கேட்டார் இவர் படை அனுப்பி என்ன அந்த பாதி அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்ப அவன் என்ன பண்றான் எங்களை ஏன்டா ரெண்டு பேரும் போட்டு வந்தாடுறீங்க ஓட்டெடுப்பு நடத்தி எங்களை தனியா விடுங்கன்னு கேக்குறான் இது சரியா தவறான்னு நான் வரல இதுல மதம் எங்க இருக்குன்னு கேட்கறேன் இதுல மத பிரச்சனை எங்க வருது இதுல அட நாங்க வெள்ளக்காரன் போகும்போது தனியா தானே வச்சுட்டு போனா அவன் பாதி எடுத்துக்கிட்டா நீ பாதி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமில்லாமக்கிப்ப எங்க நாட்டை எங்கள்கிட்ட கூடு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்து நீ எப்படி வலுக்கட்டாம எங்க நாட்டை நீ சேர்த்துக்கிட்ட உதவியை கட்டுன உன் வந்தோம் அப்படிங்கிற தான் அது போராட்டம் நடக்குதே தவிர அப்ப உரிமை எங்க நாடு உங்க நாடு அவன் தப்பா புரிஞ்சானா சரியா புரிஞ்சானாங்கிறது அது அந்த டாபிக் நான் நுழையல நான் கேட்கிறேன் என்னன்னா இது மதத்துக்கு உள்ள விஷயமா கிடையாது அதனால அவன் கொண்டு வச்சு சாவடிக்கிறாள் முஸ்லீமா இருக்கிறான் காஷ்மீர் சட்டசபையில கொண்டு வச்சானா சட்டசபையில இருக்கிறவன்லாம் முஸ்லீம் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வச்சானா போலீஸ்காரெல்லாம் முஸ்லீமா தானே இருக்கிறான் அப்ப அவன் குண்டு வைக்கிறவனும் முஸ்லீமா இருக்கிறான் சாவரவனு முஸ்லீமா இருந்தா இஸ்லாத்துக்கா செய்யறான் இப்ப இஸ்லாத்துக்கு செய்யறா அந்த முஸ்லீம் அப்படி பிரிச்சுட்டு செஞ்சிருப்பான் அப்போ அவன் குண்டு வைக்கிற குண்டு வைக்கிறவனும் முஸ்லீமு குண்டு வச்சு சாப்பிடுவானு முஸ்லீம் அப்ப மதத்துக்கு அவன் செய்யலை இனத்துக்கு செய்யலை அவன் என்ன அவன் ஒரு கணக்கு பண்றான் இது வந்து நம்ம சுதந்திரமா தானே இருந்தோம் ஏன் நம்மளை வந்து வளமான ஒரு பகுதியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் ஏன் நம்மளை வந்து பந்தாடுறாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த காஷ்மீர் விவகாரம் கூட வருது அவன் போராடிட்டு இருக்கிறான் அப்போ காஷ்மீர்ல போராடுறவன் யாரா இருப்பான் முஸ்லீமாக தான் இருப்பான் ஆனா நீங்கள் பேரை பார்த்துட்டு இஸ்லாம்ன்றீங்க அதை முஸ்லீமா இருக்கிறான் உண்மை அவன் இஸ்லாத்துக்கு செய்யறானாங்கிறது ரெண்டாவது பார்க்கணும் இஸ்லாம் மதத்துக்கு நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அப்படின்னா பாகிஸ்தானையும் எதுக்க மாட்டானே பாகிஸ்தானையும் எதுக்கலாம் நீனும் போடாங்கறான் அவன் அவன் என்ன செய்யறான் நீனும் எங்களை வந்து வெளியே போ நீனும் போ அப்படிங்கிற ஒரு டைப்ல தான் அவனுடைய போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால அங்கு ஒரு பிரச்சனை அது உரிமை போராட்டம் தான் அதுதான் விஷயம் அப்ப இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அடுத்த மூணாவதா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ வந்து இந்த தீவிரவாதம் இந்த குண்டுவெடிப்பு இதுகளெல்லாம் முஸ்லீம் செய்கிறான்ல சில பேர் செய்கிறான்ல இதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குதா லாஸ்ட்டாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்லாம் இதை பற்றி ஏதாச்சும் குண்டு போய் மக்களை கொள்ளுன்னு இருக்குதான்னு பார்த்தா அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை இப்போ நபிகள் நாயகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தலைவரா மட்டும் இருக்கலை அவங்க ராஜாவாகவும் இருந்தாங்க நபிகள் நாயகம் ஆரம்பத்தில் மார்க்கத்தை சொன்னாங்க அடித்து விரட்டப்பட்டாங்க இன்னொரு ஊரில் போய் த தஞ்சா மதினாங்கிற ஊரில் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க உடனே ஒரு ராஜ்யமாக அது உருவாகுது எப்படிப்பட்ட ராஜ்யம் உலகத்திலேயே ஒரே வல்லரசாக்கிட்டு போனாங்க நம்ம இந்தியா இருக்குத இந்தியா அளவுக்கு உள்ள நிலப்பரப்பை நபிகள் நாயகம் வந்து பத்தே வருஷ காலத்தில் அவங்க ஆளுகையின் கீழே கொண்டு வந்தாங்க மக்களை வென்றெடுத்து மக்கள்லாம் அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இந்தியா இப்போ இருக்கிற இந்தியா நிலப்பரப்பு இருக்க நிலப்பரப்பு மக்கள் தொகை இல்லை நிலப்பரப்பு இந்த அளவுக்கு உள்ள ஒரு நிலப்பரப்பை வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக நபிகள் நாயகம் வந்து உருவாக்குனாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக அவங்க இருந்த நேரத்தில் எதிரி நாட்டவர்கள் என்ன செய்வாங்க படை எடுத்து வருவாங்க இந்த ஹெர் ஹெர்குலிஸ் மன்னர்லாம் கூட அவங்க காலத்தில் வாழ்ந்தவர் தான் அவங்க அவரோட எல்லாம் கூட படை எடுத்துலாம் வந்திருக்கிறாங்க ரோமாபுரி சக்கரவர்த்திகளோட மோதல் பண்ணியிருக்கிறாங்க பாரசீக வல்லரசோட சண்டை போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் யுத்தம் எடுத்து வரும் பொழுது மக்களை பாதுகாக்கிறதுக்கு போர் செஞ்சாங்க இது இஸ்லாத்துல உண்டு எது உண்டு ஒரு நாடு என்று அமைந்த பிறகு அந்த நாட்டை எதிர்த்து இன்னொரு நாட்டுக்கார ஆக்கிரமிக்க வந்தான்னு சொன்னா நீங்க போர் செய்யுங்க குரான்ல போர் செய்யுங்க வெட்டுங்க எல்லாம் வசனங்கள் இருக்கிறது அது எல்லாம் இதுக்கு உள்ள அரசாங்கத்துக்கு சொன்னது ஒவ்வொரு ஆள் அறுவாள் எடுத்துட்டு போன அர்த்தம் கிடையாது குரான்ல சில கட்ட கட்டளைகள் வந்து எதிரிகள் வந்து உங்க நாட்டை ஆக்கிரமிக்க வந்தார்களே ஆனால் ஓட ஓட விரட்டுங்கள் அவங்கள வெட்டுங்கள் பின்வாங்காதீர்கள் கோழைத்தனம் ஆகாதீர்கள் சொல்லப்படுது அப்ப யுத்தம் என்பது தப்பு கிடையாது அரசாங்கங்களுக்கு மத்தியில் நடக்கணும் அவன் பத்து பேர் அறுவடை போயிடக்கூடாது கவர்மெண்ட் அடிப்படையில் யுத்தம் நடக்கணுமே தவிர ஆனாலுக்கு சட்டத்தை எடுத்துக் கொள்வதுதான் தப்பு இப்போ இந்தியா மீது பாகிஸ்தான் படையை எடுத்து வர்றான் மன்மோகன் சிங் தலையை காட்டணுமா எடுத்து போரிடணுமா அவர் என்ன பண்ணு வெட்டவன கொள்ளு விடாத உள்ள போ அப்படி அப்படிதான சொல்லணும் அப்பதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்ப ஒரு நாட்டுல அதிபராக இருக்கிற வகையில குரான்ல சில கட்டளைகள் இருக்கிறது படையெடுத்து வந்தார்களே ஆனால் நீங்கள் போர் செய்யுங்கள் இந்த வசனத்தை எடுத்து நம்ம எங்கள்ல உள்ள கிருக்கேன் போர் செய்ய சொல்லி இருக்குங்கிறான் இவனுக்காக சொல்லி இவன் அரசாங்கம் நடத்தினா இவன் இவன் இந்த மாதிரி சில வசனங்களை எடுத்துக்கொண்டு எங்க இளைஞர்களை மூல பண்ணி கொஞ்சம் பேர் என்ன செய்யறான் ஆஹ் குரான்ல இருக்குது சண்டை செய்ய சொல்லியிருக்கு வெட்ட சொல்லியிருக்கு போர்க்களத்தில் வெட்டுங்க இந்த போர்க்களத்தை விட்டு போடுறான் போர்க்களத்தில் செய்யன்னு சொன்ன ஒரு விஷயம் இப்ப திருடுனா கைய வெட்டணுங்க இஸ்லாமிய சட்ட பிரகாரம் திருடுனா கைய வெட்டணும்னு குரான்ல இருக்கிறது நான் என் முன்னாடி ஒருத்தர் திருடிப்பிட்டாரு கைய வெட்டையலுமா அதுக்கு அர்த்தம் என்ன என்னிடத்தில் அரசாங்கம் இருந்தால் அதை செய்யணும் தனி ஆளுக்கு செய்யற விஷயம் இல்லை அரசியல் சட்டத்தை எல்லாம் ஆளாளுக்கு செய்ய முடியாது அதுக்குன்னு யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்களோ சுமந்து கொண்டிருக்கிறார்களோ மக்களால் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை அந்த அடிப்படையில் போர் செய்யுங்க யுத்தம் செய்யுங்க மக்களை காப்பாத்துங்க பெண்கள் சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க உயிரை தியாகம் பண்ணுங்க இந்த மாதிரி குரான் இருக்கிறது குரான்ல மாத்திரம் இல்லை பைபிளில் இருக்கிறது பகவத்கீதையில் இருக்கிறது ராமாயணத்தில் இருக்கிறது இப்படி எல்லாரும் செய்திருக்கிறார்கள் தாவி இந்த ராஜா பண்ணாத யுத்தமா பைபிள் இருக்கா இல்லையா அவர் தானே பண்ணாரு யுத்தம் அதெல்லாம் வந்து மக்களுக்காக செய்கிற யுத்தத்தை ஒரு அரசாங்கம் நடத்துமையானால் அதுக்கு போய் தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது இதை எங்காலுக்கு விளங்காம இந்த மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொண்டு குரான்ல கொல்ல சொல்லியிருக்கு குரான்ல வெட்ட சொல்லியிருக்கு அது யாருக்கிடையா சொல்லியிருக்கு உனக்கா சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்குது அரசாங்கத்துக்கு போடப்பட்ட ஒரு கட்டளை அப்ப அரசாங்கத்துக்கு போடப்பட்ட கட்டளையை தனித்தனி நபர்கள் தங்களுடைய கட்டளையாக எடுத்துக்கொள்வார்களே ஆனால் அது ஒரு அறியாமையானது வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அஞ்சாவதா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஞ்சாவது என்னன்னு கேட்டா இப்ப நம்ம நாட்டில் நிறைய குண்டுவெடிப்பு நடக்குது இந்தியாவில் நிறைய குண்டுவெடிப்பு அந்த குண்டு வெடிப்புகள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா வெடிச்ச உடனே பத்தாவது நிமிஷத்திலேயே பேப்பர்ல எல்லாம் பிரிண்ட் ஆகி போயிடும் என்ன ஆ அந்த தீவிரவாதி ஒரு முஸ்லீம் பேர் என்னத்த போட்டு போட்டு விட்டு பேப்பர்ல போட்டு விட்டுறாங்களா அது உங்க மனசுல பதிஞ்சு போயிடும் ஆனா இந்த குண்டு வெடிப்புகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்த நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது இந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் அரசாங்கம் துப்பு துளைக்கி அதுல முஸ்லீம் தான் அதில் ஈடுபட்டான்னு நிரூபித்தது ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று கோவை குண்டு வெடிப்பு இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடந்த மும்பையில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு இந்த ரெண்டில் தான் ஒன்று இது ரெண்டும் ஒரு பதிலடி மாதிரி செஞ்சான் ஒரு கலவரம் நடந்ததுனால பதிலடியாக செஞ்சான் மீதி உள்ளதெல்லாம் யாரும் இல்லை முஸ்லீம் கிடையாது அப்புறம் ஒரு தனியாக இப்போ புலனாய்வு குழு ஒன்று வச்சு ஆய்வு செய்யும் பொழுது தான் இதை செஞ்சது யாருன்னு கேட்டால் ஒரு ராணுவ தளபதி கா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு பிரிக்கியாசிங்கிற ஒரு பொம்பளை ஒரு அம்மா சாமியார் பொம்பளை இவங்கெல்லாம் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க துப்பு துளைக்கி அதை ஆதாரத்தோடு வெளியிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசலில் கொண்டு வச்சது யாரு இவங்க தான் முஸ்லீம் பள்ளிவாசல கொண்டு வைப்பானா பள்ளிவாசலில் கொண்டு வச்சது இது முஸ்லீம்களை வெறுக்க செய்வதற்காக வேண்டி இதெல்லாம் ஆதாரத்தோட எப்படி செய்யணும் கண்டுபிடிக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிறான் சொன்னா மாலையக்கு ஆண்டு ஒரு ஊர் இருக்கிறது மும்பை மகாரா மராட்டியத்தில் அந்த ஊரில் ஒரு மசூதியில் ஒரு பள்ளிவாசலில் குண்டு வெடிக்குதுங்க குண்டு வெடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம்னா அது செஞ்சான் அப்படின்ட்டு உடனே பேப்பர்லாம் போட்டு விட்டாங்க அப்போ முஸ்லீம்கள்லாம் போய் முறைகிறாங்க என்னங்க இது பள்ளிவாசலில் வச்சாலும் முஸ்லீம்ங்கிறீங்க இருக்கிறீங்க கோயிலில் வச்சாலும் முஸ்லீம்ங்கிறீங்க இது என்னங்கன்னு சொல்லி போய் முறைகிட்ட பிறகு வந்து ஒரு சிறப்பு வந்து ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிரடி படையை ஒன்று நியமிக்கிறாங்க மராட்டி அரசாங்கம் அவங்க ஆய்வு பொழுது அந்த குண்டு வச்ச இடத்துல ஒரு டூ வீலர் கிடைக்கிறது அந்த குண்டு வெடிச்ச இடத்துல என்ன செய்கிறது ஒரு டூ வீலர் இருக்குது அந்த டூ வீலர் தான் குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வெடித்த உடனே அந்த டூ வீலர் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க அதில் உள்ள அந்த சேஸ் நம்பர்லாம் நினைஞ்சிருக்காங்க சுரண்டி இருக்கிறாங்க சுரண்டிட்டு அதில் என்ன அல்லாஹ் செஞ்சுருக்கோம் இந்த அரபியில் ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்குறான் முஸ்லீம் தான் செஞ்சான்னு காட்டிருக்கா வேண்டியது இப்படிலாம் பண்ணிட்டானா இவங்க என்ன செஞ்சாங்க அந்த படை வந்து அந்த வண்டியை கொண்டு ஆய்வு பண்ணுறாங்க என்னதான் சுரண்டுனாலும் அதுக்கு உள்ள என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சேஸ் நம்பர்னு சொல்லுவாங்களே அந்த நம்பரை எடுத்துப்பட்டு இந்த நம்பர் உள்ள வண்டி எங்கே விற்பனை ஆணிச்சுன்னு கேட்குறோம் அந்த கம்பெனியில் பஜாஜில் கேட்கான் இது வந்து வந்து உங்கள் வண்டி வந்து இந்த மாதிரி இந்த உள்ள இந்த மாடல் வண்டி வந்து யா எந்த ஸ்டேட்டுக்கு நீ கொடுத்த இந்த ஸ்டேட்டுக்கு எந்த டீலருக்கு கொடுத்த இந்த டீலருக்கு கொடுத்தேன் உன்னு அந்த டீலர்கிட்ட போகிறாங்க உங்ககிட்ட உள்ள இந்த நம்பர் உள்ள வண்டியை நீ எந்த டீலருக்கு கொடுத்த அப்படியே போகுது கடைசியில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரக்கியாசிங்கன்று சொல்லி அந்த பொம்பளை ஆசிரமம் வச்சுக்கிறாள்ல அந்த ஆசிரமத்துக்கு அது வாங்கப்படுது அந்த வண்டி யாருக்கு வாங்கப்படுது அந்த ஆசிரமத்தின் பேரில் தான் அந்த வண்டியை பில் போட்டு வாங்கி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறான் அந்த வண்டி இங்கே தான் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தை சோதனை உள்ளே போய் உள்ளே போனால் உருது மொழியில் உள்ள நோட்டீஸ்லாம் இருக்குங்க உருது மொழிக்கு சாமியார் இருக்க என்ன சம்மந்தம் உருது மொழியில் அடிச்சா அந்த போராட்டத்தில் தூவி விட்டு வர்றது புண்டை வச்சுட்டு உருது மொழி நோட்டீஸ் போட்டால் முஸ்லீம் ஜெஞ்சான் ஆயிரமில்லை உருதுல எழுத நோட்டீஸ் பரப்பி விட்டு வந்தோம்னா என்ன வாயிறேன் முஸ்லீம் செஞ்சான் அவங்கிறதுக்காக வேண்டி இந்துக்களை கருவறுப்போம் கொள்ளுவோம் எழுதி உருதுல எழுதி நாட்டை விட்டு விரட்டுவோம் அழிச்சு விடுவோம் அப்படி இப்படி இஸ்லாமிய ராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு எழுதி உறுதியில் அடித்து வச்சுக்கிறாங்க ஆயிரம் கணக்கில் இது ஏன்டா நீ அடித்து வச்சுக்கிறேன் இங்கே இப்படா உனக்கு வந்துச்சுன்னு கேட்டால் ஆன்சர் கிடையாது அப்புறம் ஐம்பது பிறகு என்ன பிடிச்சி உள்ளே கொண்டு போயிட்டேன்னா அதில் அந்த கார்கிறேண்டு ஒருத்தர் இருந்தார் அந்த புலனாய்வு அதிகாரி அவர் என்ன பண்ணிவிட்டாங்க இந்த மும்பையில் தாக்குதல் பண்ணாங்க இல்லை மும்பையில் அந்த தாஜ் ஹோட்டல் இந்த தாஜ் ஹோட்டல் தாக்குதலுக்கு அவர் தான் முக்கியமான ஆளாக இருந்தார் அவரை வந்து பிளான் பண்ணி சுட்டு சுட்டு விட்டாங்க அவங்க சொல்லலை இவங்க சொல்லிட்டு பண்ணாங்க நம்ம ஆளுக்களை ஆஹா இவன் வந்து இவன் தான் அதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அது இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது அவர் ஏன் புல்லட் பொறுப்பு அணியாமல் போனார் அவருக்கு அந்த புல்லட் பொறுப்பு உடையெல்லாம் இருக்குமே அது எங்கே சுடப்பட்டவருடைய பாடியில் அந்த அந்த உடையை காணாம் அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் விசாரணை இன்னொரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கு எதுக்கு சொல்றேன் கேட்டால் அப்போ இந்த குண்டு வைத்ததை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விசாரிக்கும் பொழுது வரிசையாக வருது அந்த பெங்களூரில் நடந்தது அங்கே நடந்தது எல்லாம் இந்த கூட தான் செஞ்சிருக்கு அதான் முஸ்லீம் செஞ்சான்னு ஒரு பழியை போட்டு இந்துக்களுக்கு வெறியை உண்டாக்கி அதன் மூலம் தேர்தலில் ஜெயிக்கிறது இந்த ஒரு நோக்கத்துக்கு செஞ்சிருக்கிறார்கள் அம்பலமாச்சா இல்லையா அப்ப நீங்க என்ன பார்க்கணும் முஸ்லீமும் செஞ்சான் கோயம்புத்தூர்ல செஞ்சது அவன் தான் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி மும்பையில் செஞ்சது தான் ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாம் கிடையாது அப்ப இவனும் செஞ்சான் அவனும் செஞ்சான் அப்ப ஆனா முஸ்லீம் வந்து அவன் 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 பேரில் செஞ்சு தொலைஞ்சிட்டு போயிட்டான் இவங்க செஞ்சுட்டு முஸ்லீம் பேரில் போட்டாங்க அப்போ இப்படியெல்லாம் நாட்டில் நடக்குதுங்கிறதுனால இதை நீங்கள் வித்தியாசமாக விளங்கி கொள்ள வேணும் இதை இதில் வந்து ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது நம்மளெல்லாம் பிரிப்பதற்காக வேண்டி ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் முஸ்லீம் இளைஞர்கள் இந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற மாதோடு நாங்கள் நிற்க மாட்டோம் எங்கள் இளைஞர்கள்லாம் கூட்டி வச்சு இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுப்பா இவங்க இந்த மாதிரி ஒன்று ஏதாவது மூல செலவு பண்ணால் போயிடாத இது குரானுக்கு மாத்தமானது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ரோட்டில் இறங்கி போராடுவோம் உற்சாங்கத்தோடு என்ன வேணாலும் ஃபைட் பண்ணுவோம் நீ வேறு மாதிரி வழியை கையில் எடுக்கக்கூடாது கோர்ட்டுக்கு போ ஒன்று கோர்ட்டுக்கு போ இல்லைன்னா ரோட்டுக்கு போ வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுக்காதுன்னு சொல்லி அவனுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி ஒரு எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ கூடிய சீக்கிரம் தமிழகத்தில் அது மாதிரி இப்போ கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவை குண்டுவெடிப்பு பிறகு நாங்கள் பம்பரமா சொல்லன்று அது மாதிரி ஒரு சம்பவம் இனிமே தமிழ்நாட்டு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு கிராமங்களுக்கும் போய் நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லி தமிழ்நாடு அது கூட கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி குண்டுவெடிப்பு எங்கே நடந்திருக்குதா இல்லை அப்போ அந்த மாதிரி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யறோம் அந்த இளைஞர்களை வந்து இஸ்லாம் தனி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க இஸ்லாம் இதெல்லாம் சொல்லலப்பான்னு சொல்லி புரிய வச்சு அதை மாத்திக்கிட்டு இருக்கிறோம் இவளையும் நீங்க கோர்த்து பார்த்து இதை நீ என்ன செய்யணும் உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும் ஆயுதங்கள் யாரையும் யாரும் எடுக்கல பாரதத்துல பாண்டவர் எடுத்தாங்க ராமாயணத்துல ராமர் எடுத்தாரு வாஞ்சிநாதன் எடுக்கலையா அதெல்லாம் ஆயுத எடுத்து இல்லையா எங்களை சொல்லிங்கன்னு சொன்னீங்க ராமன் எடுத்தது வந்து சீதைக்காக எடுத்து போர் செஞ்சாரு பாண்டவர் எடுத்தது பாஞ்சாலிக்காக போர் செஞ்சாரு வாஞ்சிநாதை எடுத்திருந்தால் நாட்டுக்காக வெள்ளைக்காரன் வெளியேற்றும் என்றதுக்காக நான் வாஞ்சிநாதன் வந்து துப்பாக்கி விட்டு வெள்ளைக்காரரி இருந்தார் ஆனால் முஸ்லீம் மாதத்தை எந்த ஒரு லாங் குண்டு வைத்துக் கொள்கிறார் அவர்கள் எந்த நாட்டை பிடிப்பதற்காக இந்த குண்டு வைத்து அங்கங்கே ஆட்களை கொள்கிறார்கள் அதற்கு வந்து எனக்கு கலக்கம் தருவண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராமாயணம் மகாபாரதத்தில் யுத்தம் நடந்ததுன்னு எதுக்கு நம்ம சொன்னோம்னு கேட்டால் தர்ம யுத்தம் என்பதை எல்லா மதங்களும் என்ன செய்கிறது ஒத்துக்கொண்டு இருக்கிறது இந்த யுத்தங்களை வந்து ஒரு தான் செய்யணும் குண்டு வைக்கிறங்களாம் நான் சொல்லவே இல்லை அது இல்லைன்னு சொல்லிவிட்டோம் யார் செய்யணும் ஒரு அரசு தான் செய்ய வேண்டும் ஒரு அரசு செய்கிறதுக்கு பேர் தான் யுத்தம் தர்ம யுத்தம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு நம்ம சொன்னோமே தவிர என்ன சொல்லலை அவன் குண்டு வைக்கிறதுக்கு வந்து இதை நியாயப்படுத்தவே இல்லை தப்புன்னு சொல்லிவிட்டோம் அதை எடுக்கவே கூடாது அவன் ஆயுதத்தை கையில் எடுக்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் நியாயத்துக்கு சண்டை போட்டாங்கிறீங்கல்ல நியாயம் இல்லாமல் இங்கே சண்டை நடந்துச்சு என்ன நடந்துச்சு இப்போ சேரனுக்கும் சோழனுக்கும் ஜன நடந்துச்சு என்ன நியாயம் அதில் அப்போ ரெண்டும் ஜெரிங்கிறீங்க சேரனும் நல்ல வாங்குறீங்க சோழன் நல்ல வாங்குறீங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கிறீங்க அப்போ சோழனுக்கும் பாண்டியனுக்கும் ஜன நடந்துருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க பாண்டியன் நல்ல வந்தான் சோழன் அப்போ அடிச்சுக்கிட்டாங்களே அப்போ அடிச்சிக்கிட்டா ஒருத்தன் நல்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சு இல்லையா நம்மளே என்ன செய்கிறோம் நம்ம ஆளுக்களை அடிச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எழுபத்தி ரெண்டு நாடு ஆக்கிக்கிட்டு அவங்க ஒரு தாலுகாவை நாடாகிக்கிட்டு ஒரு ஜில்லாவை நாடாகிக்கிட்டு அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு சாட்சிய தான் எடுத்துக்கிங்கன்னா என்னென்னு சொல்ல இல்லை காரணம் இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படி காரணமான சண்டைகளும் நடந்திருக்கிறது காரணமற்ற சண்டைகளும் என்ன இருக்கிறது வெறும் நாடு பிடிப்பதற்கு மட்டும் என்ன சண்டை நடந்திருக்கிறது நாடுதான் இடத்தை நான் என் இடத்த நீ முடிச்சுக்கிறனுங்கிற அடிப்படையில் தான் நம்ம நாட்டிலேயே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே எழுவத்தி ரெண்டு நாடு ஆக்கி சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில நியாயம் அதில் இருந்தா நியாய யுத்தம்னு சொல்லுங்க நியாயம் இல்லாமல் இருந்தா முஸ்லீம் செஞ்சாலும் அது அநியாய யுத்தம் நாங்க நியாயப்படுத்த மாட்டோம் ஒரு முஸ்லீம்மு ஒரு அநியாயத்துக்காக வேண்டி யுத்தம் பண்ணியிருந்தான்னு என்று சொன்னால் அது நியாயம் நாங்கள் சொல்லுவோமா ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு நீ பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டைக்கு வர்றான் அது நியாய யுத்தம் நாங்கள் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நியாயத்திற்காக போரிட்டால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம் அது தர்ம யுத்தம்னு நம்ம சொல்லியிருக்குறோம் உங்கள் ராமாயணத்துலேயே பா நியாயம் இருக்கிற மாதிரி இதே நியாயத்துக்கு இவன் போரிட்டாலும் நியாய யுத்தம் நான் நியாயம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வைக்கிறது ரயிலில் கொண்டு வைக்கிறது ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லியும் இருக்கிறேன் அதை நம்ம ஜிகாதுன்னு சொல்லவும் இல்லை அது நம்ம அது யுத்தம்னு நம்ம சொல்லவும் இல்லை அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் திருப்பி ஒருக்கா தான் பார்த்துக்கிறேங்க